ஓம் நமச்சிவாயா. ஹரித்வார் பழம்பெரும் மன்னர்களில் ஒருவரான பகிரதன் தன் முன்னோர்களின் ஆத்மசாந்தியின் பொருட்டு கடுமையான விரதத்திற்கு பிறகு கங்கையான பூமிக்கு கொண்டு வந்ததாகவும், அந்த நிகழ்வின் போது முப்பெரும் கடவுளர்களான சிவா, விஷ்ணு, பிரம்மா ஆகியோர் முன்னிலையில் அவர்களின் ஆசியோடு அது நடைபெற்றதாகவும் வரலாறு. ஹரிக்காபூரி பெருக்கெடுக்கும் கங்கை நதியின் ஒரு புனித ஸ்தலம். அந்த ஹரிக்காபூரியின் மேற்புறத்திலே விஷ்ணு பகவான் தன் கால்களை பதித்ததாகவும், அங்கு புனித கங்கை எப்போதுமே தன் அவரின் கால்களை நனைப்பதாகவும் புராண கூற்றுகள். ஹரித்வாரிலே அமைந்திருக்கின்ற ஹரிக்காபூரி புனித ஸ்தலம் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான ஹிந்துக்களால் புனித கங்கையிலே நீராடப்படுகிறது. பகிரதன் தன் முன்னோர்களின் ஆத்மசாந்திக்காக கபில முனிவரின் சாபத்திற்கு உள்ளானதாகவும், அதன் பொருட்டு தன்னைத்தானே மாய்த்து கொண்டதாகவும் புராணம். அந்த அடிப்படையிலே ஒவ்வொரு ஹிந்துவும் தங்கள் முன்னோர்களின் ஆத்மசாந்திக்காக புனித கங்கையில் நீராடுவது என்பதை தங்கள் வாழ்நாளின் மிகப்பெரிய லட்சியமாக கொண்டுள்ளனர். கங்கா ஆராத்தி என்கின்ற இந்த புனித நிகழ்வு ஒவ்வொரு நாள் மாலையிலும் ஹரிக்காபூரியிலே நடைபெறுகிறது. புனித கங்கையை போற்றுகின்ற வகையிலே ஒவ்வொரு பக்தரும் இலை தட்டுகளிலே மலர்களையும் தீபங்களையும் ஏற்றி அதை கங்கை நதியிலே விட்டு செல்வது என்பது புனித கங்கைக்கு தாங்கள் செலுத்துகின்ற மிகப்பெரிய வணக்கமாகவும், அதை ஒரு மறக்க முடியாத அனுபவமாகவும் ஒவ்வொரு பக்தருமே கருதுகிறார்கள். கும்பமேளா, ஹரித்துவாரில் நடைபெறுகின்ற கும்பமேளா மிக மிக உலக பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வாகும். 6 வருடங்களுக்கு ஒரு முறையும் 12 வருடங்களுக்கு ஒரு முறையுமாக 2 நிகழ்வுகள் ஹரித்வாரிலே நடைபெறுகிறது. லட்சக்கணக்கான பக்தர்களை உலகெங்கிலும் ஈர்க்கும் இந்த மாபெரும் நிகழ்வு பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். ஹரித்வார் நகரம் சக்தி பீடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. மானசாதேவி ஆலயம் 1811 AD ஆண்டிலே கோபால் சிங் மகாராஜா அவர்களால் நிர்மாணிக்கப்பட்டது. புனித கோவில்களில் ஒன்றாகவும் இந்து மக்களின் முக்கிய கோவிலாகவும் இது கருதப்படுகிறது. ஒவ்வொரு பக்தரும் தன்னுடைய வேண்டுதலை உண்மையான மனதோடு வேண்டும்போது அந்த வேண்டுதல் நிறைவேற்றப்படுகிறது என்பதும் ஐதீகம். சண்டி தேவி ஆலயம் சக்தி பீடங்களில் ஒன்றான சண்டி தேவி ஆலயம் ஒரு சுவாரஸ்யமான கதை பின்னணியிலே அமைந்திருக்கிறது. இந்திரனுடைய சாம்ராஜ்யத்தை அசுர சகோதரர்களான சும்பு நிசம்பு என்பவர்கள் அபகரித்து கொண்டபோது அவர்கள் இருவருமே எல்லைகளை தாண்டிய போது பார்வதி தாயார் மூலம் சண்டி தேவி அவதரித்து அவர்களை வதம் செய்ததாக வரலாறு. ரிஷிகேஷ் இமயமலைக்கு செல்வதற்கான நுழைவு வாயிலாக கருதப்படும் ரிஷிகேஷ் ஹரித்வாரிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கின்றது. புனித நதிகளான கங்கையும் சந்திரபாக நதியும் இணைகின்ற இடமே ரிஷிகேஷ் ஆகும். இலங்கையின் அரசரான இராவணனை வதம் செய்த பிறகு ஸ்ரீராமர் வசிஷ்ட முனிவரோடு ரிஷிகேஷிற்கு வந்ததாக வரலாறு. சார்தம் என்று அழைக்கப்படுகின்ற புனித பயணத்தை ரிஷிகேஷ் இருந்தே ஒவ்வொருவரும் துவங்குகிறார்கள். புனித பயணங்களை தவிர்த்து இந்து மதத்தினுடைய முக்கிய அங்கங்களான தியானம், யோகா போன்றவற்றில் ஈடுபாடு இருப்பவர்களும் ரிஷிகேஷிக்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். ராம் ஜுவாலா சிவானந்த ஆசிரமத்தையும் ஸ்வர்காசிரமத்தையும் இணைக்கின்ற ஒரு இணைப்பு பாலமே ராம் ஜுவாலா. படகுகள் மூலம் கங்கை நதியை கடப்பதற்கான வழிமுறையைப் போல மாற்று வழியாக ராம் ஜுவாலா அமைக்கப்பட்டிருக்கின்றது. லக்ஷ்மண் ஜுவாலா
ரிஷிகேஷில் நாம் பார்க்க வேண்டிய இடங்களில் லக்ஷ்மண் ஜுவாலாவும் ஒன்று. ஸ்ரீராமருடன் வந்த அவருடைய சகோதரர் லக்ஷ்மணன் ராவணனை வதம் செய்த அந்த நிகழ்வுக்கு பிறகு கங்கை நதியை கடந்து செல்வதற்காக ஒரு சணல் பாலத்தை அமைத்ததாகவும் அந்த நினைவை போற்றுகின்ற வகையிலே லக்ஷ்மண் ஜுவாலா 1939 அமைக்கப்பட்டிருக்கின்றது. சிவானந்த ஆசிரமம். ரிஷிகேஷில் அமைந்திருக்கின்ற சிவானந்த ஆசிரமம் டிவைன் லைஃப் சொசைட்டி என்கின்ற அமைப்பினுடைய தலைமை பீடமாக அமைந்திருக்கின்றது. உலகம் போற்றிய ஞானியான சுவாமி சிவானந்த அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட சிவானந்த ஆசிரமம் 1932 அமைக்கப்பட்டது. கீதா பவன். கங்கை நதியின் கரைகளிலே அமைந்திருக்கின்ற கீதா பவன் சொர்க்காசிரமம் இமயமலை குன்றுகளுக்கு நடுவே அமைந்திருக்கின்றது. லக்ஷ்மணன் ஆலயம். ஸ்ரீராமனின் இளைய சகோதரரான கடவுளர் லக்ஷ்மணனுக்காக அமைக்கப்பட்ட கோவில்தான் லக்ஷ்மணன் ஆலயம். பாரத் மந்திர். விஷ்ணுவனுடைய திருநாமத்தை போற்றுகின்ற வகையிலே ரிஷிகேஷின் மையப்பகுதியிலே அமைந்திருக்கின்றது பாரத் மந்திர் என்கின்ற இந்த புனித ஆலயம். இந்துக்களுடைய மிக பழமையான ஆலயங்களில் ஒன்றான பாரத் ஆலயம் ஜகத்குரு ஆதிசங்கராச்சாரியா அவர்களால் பசந்த் பஞ்சமி தினத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்குமேயானால் லைக் பட்டனை கிளிக் செய்யவும், இதை மற்றவர்களோடு பகிர நினைத்தால் ஷேர் பட்டனை கிளிக் செய்யவும். தர்சன் செலோ இந்தியா சேனலினுடைய அவ்வப்போதிய புதிய பதிவுகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும். ஓம் நமோ நாராயணா.